श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवदेवाक्षराय महादेशिकाय नमः, श्रीमते भगलभूषण महागुरवे नमः, श्रीतरंगवनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः, रामानुजतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां मत्पदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रीमान् वेंकटनाथार्य कविधार्कीयकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तांतदाहृति जयत्यास्तुत संत्रासद्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः अस्मद् गुरु परंपरायै नमः। आस्तिकाल பெருமாள் திருவழிலே ஐந்து பதிகங்கள் ஐம்பது வாசகங்கள் ஒரு உபன்யாச ரூபமாக கேட்டிருக்கார். போன பதிகத்திலே கீழ்பதிகத்திலே தருதுயரம் தராயால் இந்த பதிகத்திலே இந்த ஆழ்வார் வித்வக்கோட்டம்மானை எப்படி அனுபவித்தார் என்று நாம் பார்த்தோம். இதுகாரம் அர்ச்சா விஷயங்களை இந்த ஆழ்வார் அனுகிரகம் பண்ணர். இந்த பதிகத்திலே இருந்து ஆறாவது பதிகத்திலே ஏர்மலர் பூங்குழல் அதிலே இருந்து எம்பெருமானுடைய லீலாரசம் லீலாவிபூதி அதை வந்து தான் அனுபவிக்கும்படியாக அந்த துறையில் இறங்குறர். இதிலே ராமாவதாரத்தை பாட வந்த ஆழ்வார் இங்கே இரண்டு பதிகங்களிலே கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப ஸ்லாகிக்கிறார். எப்படி என்றால் கிருஷ்ணன் இவன் கோகுலத்திலே திருவாய்ப்பாடியிலே இருக்கும்போது இந்த எம்பெருமான் தன்னுடைய லீலா சேட்சிதங்களை இந்த கோபஸ்திரீகளிடத்திலே எப்படி இருந்தான் அனுபவித்தான், அவளையும் இந்த கிருஷ்ணனுடைய இந்த சேட்சிதங்களை எவ்வாறு அனுபவித்தார்கள், அவளுடைய மனசனுடைய ஆர்த்தி தாபம் எவ்வாறு இருந்தது, எம்பெருமான் எப்படி எப்படியெல்லாம் அவர்களை இழுத்தடித்தான் அப்படின்னு இந்த பதிகத்திலே வந்து காட்டுறார். அதாவது தன்னை அண்டினவர்களுக்கு தன்னிடம் உள்ள அன்பை வளர்ப்பதற்கு இதுவும் ஒரு வழியாக எம்பெருமான் இந்த லீலா விபூதி சேட்டிதங்களை கையாள்றார். எப்படி திருவாய்மொழியிலே மின்னிடமடவார்களே சொன்ன போலவும் திருவெங்க மன்னன் காதல் கடிப்பட்டு கலிங்கம் உடுத்து தாது நல்ல தன்னாந்துழாய்க்குட அணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர் ஏது கிதிவன் இதுவன் இதுவன்னோ என்று அந்த ரசானுபவத்தை இங்கே இந்த ஆழ்வார் இந்த பதிகத்திலே கொண்டு வைக்கிறார். இப்போ பாசுரத்தில் பிரவேசம் பண்ணாக்கா விஷயம் புரியும். முதல் பாசுரத்திலே ஏர்மலர் பூங்குழல் ஆயரு மாதரனை பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாறு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்ய கேட்டு கூறுமழை போல் பனிக்கூதலை தீ கூசி நடுங்கி யமுனையாற்றில் வாறு மணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவாவன் வரவு பார்த்தே பார்த்த இருந்தேன் வரவை பார்த்திருந்தேன் உன் வரவை பார்த்திருந்தேன் ஏ வாசுதேவா உன் வரவை நான் பார்த்திருந்தேன்னு சொன்னான் இந்த கோபஸ்திரி. இது காரணம் என்னன்னு ஏன் இவர் வரவு பார்க்கணும்னு கேட்டால் எம்பெருமான் சொன்னார், நீ போய் அங்கே யமுனையாற்றின் கரையிலே நீ போய் இரு, நான் உன்னை வந்து அங்கு சந்திக்கிறேன்னு எம்பெருமான் சொல்லிட்டான். எப்படி இவளை பார்த்து சொன்னான், இவ்வளவு கோபஸ்திரிகள் இருக்காளே, ஏர்மலர் பூங்குடல் ஆயர், ஏ கண்ணா அழகிய புஷ்பங்களை அணிந்த குடலாயர்கள் கூந்தலை உடைய இந்த இடச்சேரியிலே பெண்கள் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்கா கிருஷ்ண பக்திக்கு ஏங்கிண்டு
கிருஷ்ணனை தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று அந்த கிருஷ்ண பக்தியிலே ஊறி திளைத்து இந்த திருவாய்ப்பாடியிலே அவனுடைய அந்த சந்நிகிதமான ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு பரம பவ்யத்தோட இத்தனை பேர் காத்துருக்கா இந்த ஊர்ல உன்னுடைய கட்டி அணைக்க இத்தனை கோபஸ்திரிகள் இருக்க ஆனா நீ என் ஒருவனை பார்த்து நீ போய் யமனை கரையிலே இருப்பான்னு சொல்லி நானும் நீ வரப்போறேன்னு காத்துருந்தேன் நீ வரவே இல்லைன்னு சொல்றான். அதான் சாரம், இந்த பாசுரத்தோட சாரம் அதுதான். அந்த இடத்துல ஏர்மலர் பூங்குடல் ஆயரு மாதரன பலருள்ள இவ்வூரில் இப்படியாக இத்தனை ஸ்திரீகள் இருக்காங்க. அவளெல்லாம் விட்டுட்டு உன்மேலே ஆசை கொண்டவாளை விட்டுட்டு எனக்கும் உன்மேல ஆசை இருக்கு. என் ஒருவளை நீ வந்து செலக்ட் பண்ணி அங்க போய் இரு வரேன்னு சொல்லிட்டு உந்தன் பொய்யை கேட்டு அப்படின்னர். இப்படி ஒரு பொய் உரைத்தான் இந்த கிருஷ்ணன். அவன் நீ போய் இரு நான் வரேன்னு சொன்னான். இப்படி ஒரு பொய் உரைத்து கடைசியில என்ன பண்ணான் அவன் என்ன பண்ணா, எம்பெருமான் அங்கு செல்லவில்லை வராமைக்கு காரணம் என்னன்னு எம்பெருமான்ட்ட கேட்டா, இவ்வளோ ஸ்திரீகள் இருக்காளே அவளை விட்டுட்டு ஒன்னுட்ட மட்டும் எப்படி நான் வருவேன்னு கேட்கிற பெருமாள். பெருமாள் போய் இருன்னு சொன்னார். சரி, இது தெய்வம் சொல்லிடுத்துன்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணனே சொல்லிட்டான். அந்த ரூப சௌந்தர்யமான இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன், மயில் பீரிசூடிய கிருஷ்ணன் சொல்லிட்டான்ட்டு இந்த ஸ்திரீ வந்து அங்க போய் நின்றா, எங்க நின்று எப்படி நின்றான்னு சொன்னார் ஆழ்வார். கூறுமழை போல் பனி குதலைதி, அந்த பனியானது ஒரு அடர் மழை ஊசி மாறி மழை பெய்ஞ்சா எப்படி இருக்குமோ இந்த பனி அப்படி பெய்யறதாங்க. கூறுமழை போல் பனி கூதலைதி கூசி அப்படின்னு உடம்பெல்லாம் கூசி போச்சு. இந்த கூச்சத்தாலே வெறுப்பு ஏற்பட்டு உரையில நடுக்கம் வந்துடுத்து நடுங்கி அப்படின்னா. எங்க நின்றார்னா, யமுனையாற்றில் மணல் குண்டில் மேலே போய் நின்றா. யமுனையாற்றில் வார் மணல் குண்டில் புலர நின்றேன். யமுனை நதிக்கரையிலே விடிய விடிய இது போய் நில்லன்னா இந்த பைத்தியமும் போச்சு கண்ணன் சொல்லிட்டானேன்னு போச்சு. அங்க போய் நின்றுட்டு இருக்கா, உடம்பெல்லாம் வாடி போச்சு, விடியலும் வந்தது, புலர நின்றேன். வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் அப்படின்னா, வாசுதேவா இவ எங்குமுடவனாக எங்குமுடன் என் கண்ணன் இவன் வருவாய் என்றிருந்து அந்த வாசுதேவனை நான் நினைந்து அவன் வார்த்தை மெய்யென்று நம்பி நான் வந்து நின்றேன் என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் இந்த இடைச்சேரி பெண்களில் ஒருத்தியாக தன்னை பாவித்து கொண்டு இந்த திருமொழியில முதல் பாசுரத்திலே வைக்கிறாருங்க. ஆனால் இந்த பெருமாள் நம்மாழ்வார் சாதிச்சார். இந்த கிருஷ்ணன் எப்படின்னா, இந்த கிருஷ்ணனை பற்றி ஒரு பொய் சொன்னாலே எனக்கு மெய் கொடுக்குறான்னு சாதிச்சார் ஒரு பதிகத்தில். கையாறு சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைம சொல்லி புறமே புறமே யாடி அப்படி இந்த ஆழ்வார். ஏ கிருஷ்ணா நீதான் ரொம்ப நான் சமுத்து. ஏ சக்கரமே, கையில திருவாழி திருச்சங்க வச்சுருக்க பெருமாளே, நீதான் ஜகத்காரணத்துவம், நீதான் சர்வஜன் அப்படின்னு சொல்ல விளையாட்டு காணும். அவர் தான் வாஸ்துவமா சாத்திரீத்தியா அவர் தான் எல்லாம். இருந்தாலும் வாயிலே ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்லி என் கருமாணிக்கம் நீதானப்பான்னு ஒரு பொய்யே சொல்லிட்டா, அந்த கிருஷ்ணன் அந்த வார்த்தை ஆழ்வாருடைய வார்த்தையை கேட்டுன்னு அவருக்கு என்ன கொடுத்தார்னா, மெய்யே பெற்றொழிந்தன் விதிவாகிக்கென்று காப்பாரால் அப்படின்னு எனக்கு உண்மையை கொடுக்குறான். சுவாமி நான் ஒரு பொய் சொன்னேன் அவன்கிட்ட, நீதான் என் கருமாணிக்கம்னு சொல்லிட்டேன். அவன் எனக்கு கொடுத்த வஸ்துபானது மெய்யே கைம சொல்லி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இழிப்போனாலே அப்படின்னு இந்த தெய்வம் வந்து பொய் சொன்னவாளுக்கு ஒரு மெய்யை கொடுக்கறது. ஆனால் இந்த ஆழ்வாருக்கு இந்த நாயிகாபாவத்தில் குலசேகர பெருமானுக்கு நீ போய் இருன்னு சொன்ன பெருமாள் வராமல் ஏமாத்திட்டானே, இப்படி ஒரு வாக்கு தவறிட்டானேன்னு கேட்டா, ஏன் சுவாமி அப்படி பண்ணேன்னு கேட்டாக்க, அதுக்கு பெருமா உத்தரம் சாதிக்கிறார். கோகுலத்தில் வந்து நீ உண்டுதான் பொண்ணான்ன,
தான் வாராமைக்கு காரணம் என்னன்னா எண்ணற்ற ஸ்திரீகள் இங்க இருக்கா, அவளையும் என்ன ஆசைப்படுறா, அவளெல்லாம் நான் திரஸ்கரிச்சுட்டு உன்னை மட்டும் வந்து எப்படி அண்டுவேன்னு கேட்கிற ஆழ்வார் இந்த பாசுரத்தில். பெருமாள் அப்படி சாதிச்சாரன் ஆதிச்சதாக ஆழ்வார் சொல்றீங்க. இப்படி முதல் பாசுரத்துல வார்மணல் குன்றல் புலரன் என்ன வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னு சாய்கிறார். இது முதல் பாசுரத்தோட ஸ்திதி. அடுத்த பாசுரம், கண்டையன் கண் மடவாள் ஒருத்தி கீழகத்து தயிர்கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழிய விடுத்து புக்கு வண்டவர் பூங்குழல் தாழ்ந்துடாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப தண்டையிருணி கடைஞ்சிட்ட வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே அப்படின்னர். கெண்டையொன் கண் மடவாள் உருத்தி. இந்த கிருஷ்ணன் ஆத்துக்கு ஒரு உபகாரம் கிடையாது, யாராவது உபகாரம்னா வந்து நிற்கிறது இல்லை. ஆனால் இவன் செய்யக்கூடிய சேட்டிதம் என்னன்னு கேட்டா, கெண்டையொன் கண் மடவாள் உருத்தி கீழகத்திலே. இவ ஆத்துக்கு முந்தின கிரகம் கீழேகம்னு பேரு, இவ ஆத்துக்கு அடுத்த கிரகம் மேலேகம்னு பேரு. கீழேகத்து ஒரு பெண்டர் அவருடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா கெண்டை கெண்டை போல இருக்குன்னா, மச்சம் போல ரொம்ப அழகிய நீண்ட கண்கள். மடவாள் ஒரு தீ ஒரு மாது தங்க ஆத்திலே தயிர் கடைகிறா சுவாமி. கெண்டையொன் கண் மடவாள் உருத்தி கீழையகத்து தயிர்கடைய கண்டு பெருமாள் கடையதை பார்க்குறார். உடனே என்ன பண்ணேன்னா ஓடர் ஒல்லை என்ன எதுக்கோசரம் அங்கே ஓடுறேன்னு கேட்டாக்க, ஒன்று தயிர் சாப்பிட்ணும் அது இருக்கட்டும், ஒல்லை நானும் கடைவன் என்றுனா அவளோட சேர்ந்து நானும் தயிர் கடைகிறேன்னு இந்த பெருமாள் போய் நிற்கிறார். அங்கே இந்த கிருஷ்ணன் பிள்ளை போய் நிற்கிறது. எப்படி இருந்ததுன்னு கேட்டா, கடைவன் என்று கள்ள விழியை விழித்து போக்கு. ஒரு திருட்டு பார்வை, அந்த பார்வைக்கு லட்சம் அர்த்தம் உண்டு. அவளையே ஸ்வீகரிக்க போறானா, தயிர் அபியாஸ் பண்ண போறானா, இதை நெய்யை சாப்பிட்டு போறானான்னு தெரியல யாருக்கும். ஒல்லை நானும் கடைவன் என்று கள்ள விழிய விழித்து போக்கு. அதாவது இன்னொரு கோபத்ரீ சொல்றா, என் வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிடுறேன், ஆ இந்த பெருமாள் இந்த கிருஷ்ணன் வரமாட்டேன்றான். ஆனால் கீழகத்திலே ஒருவர் தயிர் கடையை பார்த்துட்டு நான் அங்கே போய் அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறேன்னு போய் அங்கே நிற்கிறது இந்த புள்ள. நான் என்ன பாவம் செய்தேன்னு சொன்னான். ஏன்னா இவன் வந்து மாயக்கூத்தன் இருக்கான், எதை எப்போ செய்வானே யாருக்கும் தெரியும், அவனுக்கு மட்டுமே அறிந்த விஷயம் எல்லாமே நம்மளோட புத்திக்கு எட்டாதது. ஒல்லை நானும் கடவன் என்று கள்ள விழிய விழித்து போக்கு பண்டவர் பூங்குழல் தாழ்ந்துளாவ வாழ்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப அப்படின்னா, பெருமாளுடைய திருக்கூந்தல் கண்ணங்கரேன்னு வண்டு அமர் பூங்குழல் நல்ல புஷ்பம் சூடின் இருக்கார் எம்பெருமான். அந்த வண்டு இவருடைய கருப்பை ஒத்த நீண்ட சுருட்டையான கூந்தல் எம்பெருமானுக்கு, தாழ்ந்துளாவ அந்த மத்த பிடிச்சி அவளோட சேர்ந்து கயத்தை சேர்ந்து இழுக்கிறான் பெருமாள் தயிர் கடையிறதுக்கு. அந்த திருக்கூந்தலானது தாழ்ந்து உலாவது, இங்கேயும் அங்கேயும் முன்னையும் பின்னையும் கையை கால் இழுக்கும் போது அந்த திருக்கூந்தலம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது காத்துல. தாழ்ந்து உலாவ வான்முகம் வேற்ப செவ்வாய் துடிப்ப அப்படின்மா, அக்கடையும் போது பெருமாளுக்கு ஒரு ஆயாசம் வருது. அந்த உதட்ட பெருமாள் அது சுருக்கிண்டு அந்த ஒரு வேர்த்து கொட்டி அந்த செவ்வாய் துடிக்கிறதுக்கு தட்டு துடிக்க துடிக்க எம்பெருமானந்தத்தில் அவன் தயிர் கடைகின்றான். வாஸ்தவமாக பெருமாள் அங்கே தயிர் கடைவா போனான், தயிர் கடையுமா புகுந்தான் அங்கே. அந்த உண்மை எனக்கு தெரியும் மெய்யறிவன் நானே அப்படின்னு ஆழ்வார். நீ எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும்பா, நீ எங்கள் தயிரை வந்து உபகாரம்ன்ற மாதிரி போய் அந்த தயிரை மட்டும் நீ ஸ்வீகரிக்காம தாமோதரா உன் வயிற்றை பார்க்கும்போது அவர்கிட்ட நீ ஆலிங்கினமன்னிட மாதிரி தெரியறதேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. வெண்ணையும் போச்சு அவருடைய அழகும் இங்கே போனது. நீ தயிர் கடைகின்ற நீ தயிர் கடைந்திட்ட வண்ணம் நீ எப்படி வண்ணம்னா எப்படி தயிர் கடைந்தாய் அங்கே, எப்படி தயிர் கடைந்தேன் எனக்கு தெரியும். வண்ணம் தாமோதரா மெய்யறிவன் நானே. இந்த
யசோதை பிராட்டியாலே கட்டுண்ட பெருமானே தாமோதரா, நீ எவ்வாறு அங்கு கீழேகத்திலே சென்று அந்த கெண்டங்கன் மடவாரத்தியோடு சேர்ந்து தயிர்கடைந்தாய் என்பது எனக்கு இங்க புலப்படுறது. அந்த சூட்சம் என்னன்னு தெரிஞ்சின்றேன்னு ஆழ்வார் இங்க. தாமோதரா மெய்யறிவன்னானே அப்படின்னா, இந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொரு கோபஸ்திரியாக வஞ்சிச்சுண்டு வரார். அடுத்த பாசுரத்தில் வேறு ஒரு பெண்ணை பெருமாள் வந்து எப்படி பெருமாள் அவளை சுத்தி விடுறன்னு பார்ப்போம். கருமலர்கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தை குறைத்து ஒரு வேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் நெய்ய நல்லை மறுதிருத்தாய் உன் வளத்தையூட வளருகின்றதால் உன் தன் மாயை தானே. உன் மாயை எல்லாம் எப்படிதான் உன்னால பண்ண முடியுதுப்பா? நீ மாமாயன் மாயக்கூத்தன் மாதவனே மதுசூதான்னு சொல்றா. உன் மாயை நாளுக்குதான் வளர்ந்துட்டே போறதுப்பா. நீ எப்படி வளர்றாயோ அப்படியே வளர்ந்துட்டு போறது உன் மாயையும். அதான் சொன்னார் ஆழ்வாருங்க, கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை. நல்லா கருகருன்னு கூந்தல் உள்ளைய ஒரு ஸ்திரீ, ஒரு கோபஸ்திரீ. கண்ணால பெருமாள் ஜாட காட்டி கூப்பிடுற. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அப்படி கூட்டர் கூப்பிடும் போதே ஆங்கே ஒருத்தி தன்பா, இன்னொருத்திய பக்கத்துல இருக்கா. அவளை பார்க்கிறார், அவள் பேரே மருவி மனம் வைத்தார் அப்படின்னார். கூட்டது இவளை, பெருமாளுடைய மனசு அவள் பேர்ல இருக்கு, ரெண்டாவது ஸ்திரீ பேர்ல இருக்கு. மற்றொருத்தை குறைத்துனா வேறு வார்த்தை இன்னொரு ஸ்திரீக்கு சொன்னார். ஒரு பேதைக்கு இன்னொரு ஸ்திரீக்கு சொல்லிட்டு ஒரு கருமலருக்கு வந்து ஒருத்தி தன்னை கடைக்கணித்தார், ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்தார், மற்றொருத்திக்கு உரைத்தார். மூணு ஸ்திரீ ஆச்சா? ஒரு பேதைக்கு பொய்குறித்து அவள்கிட்ட சொல்லணும்னு போறார், ஆனால் சொல்லாம இன்னொரு பேதை இன்னொரு பைத்தியம் பக்கத்தை நிற்கிறது. அதை பார்த்து ஒரு சமைக்க கொடுக்குறா பெரும் ஒரு வார்த்தை பேசலாம் நாங்கள். ஒரு பேதைக்கு பொய்குறித்து சொன்னாரா? நாலு பேராச்சா? நாலு பேரும் திரஸ்கரிச்சான் சுவாமி. இந்த பெருமாள் என்ன பண்ணார்னா, புரிகுடல் மங்கை ஒருத்தி தன்னை புணருதி. இன்னொரு பொண்ண பெருமாள் கூட்டுண்டு போயிட்டார், அவளோட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அவன் அவளுக்கும் மெய்யன் இல்லை. அவகிட்டான பெருமாள் உண்மையா இருந்தானா? மெய்யன் இல்லைன்ட்டா. இது யார் இந்த செட்டிதத்தை பண்ணதுன்னா, மருகிருத்தாய் ரெண்டு மரங்களே சாய்த்து வந்திருக்கான இந்த பெருமாள். இப்படி இவன் ஒரு மாயத்திலேயே வளர்ந்து போறான். ஒருத்தியே கண்ணடித்து கூட்டார், ஆனால் இன்னொருத்தி மேல மனசை வச்சார், அதை வச்சுட்டு இன்னொருத்திக்கிட்ட சொன்னார். அந்த அதுவும் உண்மையில்லாதவாறு ஒரு பேதையான இன்னொரு ஸ்திரீக்கு ஒரு பொய் சொன்னார், அவளையும் கைவிட்டான். இன்னொரு ஒரு கோபஸ்திரீயோட எம்பெருமான் தன்னை புணர்த்தி கொண்டான். அவளுக்கு மெய்யனா இருந்தானா? இல்லைன்னு ஆழ்வார். அவளுக்கு மெய்யனல்லை. இப்படியாக இந்த பெண்களிடத்தில் எம்பெருமான் தன்னுடைய லீலாசேஷ்டிதங்களை காட்டினான். அவன் யாருன்னு கேட்டா, மருதிருத்தாயுன் வளர்த்தியூட வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே. மதுருத்தான் மத்தளவும் தயிரும் வார்குழல் நன்மடவார் வைத்தனைகளவால் வாரி விழுங்கி ஒருங்கொத்த இடமருதம் உண்ணிய வந்தவரை ஊருகரத்தினுடம் உந்திய ஒன் திரளோய் முத்தின் இடமுறுவல் முற்ற வருவதன் முன் முன்னமுகத்தனியார் மொய்குடல்களலைய என் அத்தயன கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக வாடுகவே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். இந்த மருதிருத்த விஷயத்தை பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமாக சாதிச்சறிங்க. சரி, இப்படி ஒவ்வொரு கோபஸ்திரீக்கும் பெருமாள் ஒவ்வொரு விதமான அனுபவம் தர, முதல்ல வார்மணர் குண்டிலே போய் நில்லுன்னு ஒரு ஸ்திரீ நின்றா, அங்கேயும் போல. ரெண்டாவது என்ன சொன்னார், இந்த பெருமாள் இன்னொரு ஆத்துல போய் தறிகடையிறேன்னு போன அந்த ஸ்திரீயும் பெருமாள் ஒரு ஏமாத்திட்டு வந்துட்டார். மூணாவது பாத்திரத்தை அஞ்சு ஸ்திரீ கிட்ட
பெருமாள் என்ன பண்ணனா தன் சேட்டினத்தை காட்டினார். ஒரு ஏமாத்து ஒரு மாய பண்ணி அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். இந்த பாசுரத்திலே அவனுடைய பெரிய சேட்டினம் பூதனா மோக்ஷ படனத்தை காட்டாருங்க இந்த ஆழ்வார். எப்படின்னு அதை பார்ப்போம். தாய் முளைப்பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளர்ந்தடையிட்டு சென்று பேய் முளவாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனன்ன பிரரேச நின்றாய் அப்படின்னு. ஆய்மிக காதலோடு யானிருப்ப யான் விடவந்தவன் தூதியோடு நீ மிகு போகத்தை நன்கு வந்தாய் அதுபவன் கோரம் புக்கேற்குமன்றே அப்படின்னர். தாய் முளைப்பாலில் அமுதிருக்க பெருமாள் அவதாரம் பண்ணிடம் தேவகி, தேவகியுள்ள திருவயிறு மணிவயிறு, தேவகி சிங்கமாய் எம்பெருமான் அவதாரம் பண்ணான். அவளுக்கு அந்த ஸ்தன்யபானம் பெருமாளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியம் இல்லை. பெருமாள் வேறிடம் மாறினர். காராகிரகத்திலேருந்து இங்க நந்தகோபுர இல்லத்துக்கு வசுதேவர் கொண்டு விட்டுட்டு போயிட்ட பெருமாளை இங்கே வந்து யசோத பிராட்டி இருக்கா அவளிடத்திலே ஸ்தன்யபானம் பண்ணலாம் இந்த பெருமாள். அப்படிதான் பண்ணி வளர்ந்தான். ஆனால் இந்த பூதனா மோட்ச படலம் நடத்தி காட்டணுமே. அதனால எம்பெருமான் என்ன பண்ணான், இந்த குழந்தை இவ பூதனை அங்க வரா, அந்த சமயத்துல எம்பெருமான் தான் ஒரு அந்த ஸ்தன்யபானத்துக்கு தான் அழுவது போல ஒரு நாடகம் நடத்துறாங்க, அதை இங்க ஆழ்வார் கொண்டு வர தன் வாக்குல தாய் முளைப்பா எல்லாம் இருக்க நல்ல வஸ்து இருக்கு எங்க அம்மா கிட்ட. ஆனா அதை நான் அபேட்சிக்கவில்லை. என்ன பண்ண அந்த பெருமான் தவழ்ந்து தளர்ந்தடையிட்டு சென்று முதல்ல தவழற பூத்தனை கிட்ட போன ஏன் அங்க போனேன்னு ஒரு கேள்வி கேட்டா. இந்த விஷப்பானது கிருஷ்ணனுக்குன்னு சொல்லி சொல்லி அந்த ஸ்தன்யத்தை வளர்த்திருக்கா, ஸ்தன்யத்துல விஷத்தை தடவி வந்துட்டு இருக்கா பூத்தனை, எப்படியாவது சிசுவை கொல்ல வேண்டும் என்று எப்பொழுது ஒரு வஸ்துவை கிருஷ்ணனுக்குன்னு என்ன அர்ப்பணிச்சுட்டாலோ அதை அவன் சுவீகரித்தே தீருவான். அதை தாய்மூதைப்பாலில் நமது இருக்க அப்படி இருக்கும்போது பூதன யசோதை பிராட்டி வடிவிலே வந்து நின்னாள். தவழ்ந்து தவழ்ந்து போனான் பெருமாள், போயிட்டு மெதுவாக எழுந்து நின்றார். தளர்ந்தடையிட்டு அப்படின்னர், ரெண்டடி எழுந்து நடந்தர் சென்றார். மூணாவது போறார் அங்க எழுந்து நின்னான். தளர்நடையோட ஒரு குழந்தை எழுந்து தவழற குழந்தை மெதுவாக செவுத்தப்பட்டு எழுந்து நின்றுட்டு இப்படி தத்தி தத்தி போகும்போது நடந்து கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் வேகமாக நடக்கும். தளர்ந்தடையிட்டு சென்று அங்கே போய் ஸ்தன்யம் போனால் அவள் வந்து சரி குழந்தை வந்துட்டான்னு சொல்லிட்டு எடுத்து சன்னியத்தை விஷ சன்னியத்தை கொடுக்குறா. பேய் முளவாய் வைத்து நஞ்சையுண்டு, அவள் பேயின் பெருமாளுக்கு தெரியும். பேய் முளவாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனன்ன பிரரேசனின்னாய். இந்த குழந்தை சர்வஜன்னு சொல்கிறாளேப்பா, சதுர்புஜத்தோடு அவதாரம் பண்ணான்னு சொல்கிறாளே. இது போய் வந்து இவன் பேயின்னு தெரிஞ்சு நச்சுப்பாலை போய் சாப்பிட்றானேன்னா அது அவனோட சங்கல்பம். அது பெய்முலைவாய் வைத்து நஞ்சயுண்டு பித்தனன்ன பிரரேசனின்னாய். இந்தேயப்பா நான் இங்க எப்படி என் ஸ்தித்திய பாருன்னு ஆழ்வாருங்க. ஆய்மிகு காதலோடு யான் இருப்ப, உன்மேல அளவற்ற காதலோடு யான் இங்க இருக்கேன்பா. நீ வரமாட்டியா? உன்னோட நான் ஒரு சல்லாபித்து இருக்க மாட்டேனா? எனக்கு ஒரு இன்பம் கொடுக்க மாட்டேயா? என் மனசு சந்துஷ்டியாகாதான்னு காத்துன்னு இருக்கேன். ஆய்மிக காதலோடு யான் இருப்ப. சரி, நீ நான் கூட்டம்ச்சாதான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்புறேன். எங்க வீட்டு சேடி பெண்ணை நான் அனுப்புறேன். எங்க வீட்டு வேலைக்காரிய உங்க காத்துக்கு அனுப்புறேன். அவ சொன்ன உடனே நீ கிளம்பிவான்னு இந்த பினாட்டி சொல்றா. ஆய்மிக காதலோடு யான் இருப்ப யான் விடவந்தவன் தூதியோடு நீ மிகு போகத்தை நன்கு வந்தாய் அது புவங்கோரம் புக்கேற்குமன்றே. எங்க வீட்டு வேலைக்காரி அமிச்சேன், நீ என்னப்பா பண்ண? அந்த வேலைக்காரியுடைய சந்தோஷமாயிருக்கேப்பா, நான் இங்கே ஆய்வுக்கு காதலோடு காத்துருக்கேன். நான் விட்டமிச்ச அந்த தூதியோடே என் வீட்டு செடிப்பெண்ணோடு நீ சந்தோஷமாயிருப்பது இது தகுமோ? நன்கு உகந்து இருக்காயேப்பா, அதுவும் உன் கோரம் உன் தீம்புக்கு ஒரு எல்லைதான் இல்லையோ? உன்னுடைய லட்சணத்துக்கு இது ஒத்து இருக்குமோன்னு ஆழ்வார் சாதிக்கிறீங்க. இது விஷயமானது கிருஷ்ணாவதாரத்தை மோக்ஷ அந்த பூதனா மோட்ச படத்தை சாதிச்சுட்டார் ஆழ்வார்.
இந்த செயலாலே அவனை பித்தன்னு எல்லாரும் சொல்றா. பெருமாளுக்கு புதுசாக ஒரு திருநாமம் பித்தன்னு சொல்றா. ஆனா அந்த ஆய்ப்பாடியிலே இருக்கிற யசோத பிராட்டினிடத்தே நல்ல அமுது இருக்கு. அதை விட்டு நஞ்சை சாட்டான் உயிர் தொழில் சுவைத்தானால் என்று முற்றும் துவக்கட உண்டானால் என்று முற்றும் சொல்லி அவளோட உயிரையும் சேர்த்து விஷப்பாலோட சேர்த்து பெருமாள் உறிஞ்சினான். இவனுடைய விஷப்பாலுக்கு தொட்டுக்க எதுன்னு கேட்டாக்கா அவள் உயிரான். நம்மெல்லாம் தயிர் சாத்துக்கு ஏதாவது ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்றோமே, அதை மாதிரி இந்த பெருமாள் இந்த பாலுக்கு ஒரு சைட் டிஷ் எது அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு அந்த புதனையோட உயிர் உயிர் துள்ள சுவைத்தானால் என்று மற்றும் துவக்கர உண்டானால் என்றும் அப்படி உறிஞ்சி சக்கையை தூக்கி போட்ட பெருமாள். அப்படி அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார் அந்த போதனைக்கு. ஆனால் இவள் அந்த விஷயத்தை சொல்லி இது நான் காதலோடு காத்துட்டு இருக்கும்போது என்னுடைய செடி பெண்ணோடையின் சல்லாவித்திருப்பதிக்கு தகுமோ உன்னுடைய தீங்குக்கு ஒரு அளவில்லையோன்னு கேட்குறா இந்த ஆழ்வார். அந்த பிராட்டி மாறி தன்னை பாவச்சுன்னு கேட்குற. அடுத்தது ஐந்தாவது பாசுரத்தில் இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மின்னத்தான் உன்னிடையாடை கொண்டு வீங்கிருள்வாய் அந்த வீதியூட பொன்னத்தவாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். கண்ணுற்று அவளை நீ கண்ணாலிட்டு கைபிடிக்கின்றதும் கண்டே நின்றேன். என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய் இன்னமங்கே நடனம்பினியே அப்படின்னா ஒரு ஸ்திரீட்ட பெருமாள் சொன்ன நாளைக்கு வரேன்னு ரொங்காத்துக்கு. ஒரு வாரமாச்சு ரெண்டு வாரமாச்சு வரவே இல்லை பெருமாள். என்ன இவன் வரேன்னு சொன்னான், இந்த வரேன்னு சொன்னானே இவன் ஏன் வரவே இல்லைன்னு அவருக்கு ஒரு ஏக்கம். திடீர்னு பார்த்தா ஆசை அடைஞ்சின்றிருக்கா இந்த பிராட்டி. பார்த்தா ரொம்ப ஒல்லியான ஒரு பெண், மின்னத்தான் உன்னிடையாளை அப்படின்னு பெத்தனை தொத்தளமாக ஒரு பொண்ணு, இடுப்பே இல்லை அதுக்கு. அந்த பொண்ணை கூட்டின்னு வரான் பெருமாள். வீங்கிருள் வாயந்தன் வீதியூடே அப்படின்னார். அவளை கூட்டுண்டு அந்த இருட்டில், வீங்கிருள்னா ரொம்ப கும் இருட்டு, அந்த இருட்டில் அந்த தெருவேலேருந்து கூட்டுண்டு வரா இந்த இந்த ஸ்திரீ. இப்போ யாராத்துக்கு பெருமாள் வரான்னு சொன்னோன்னா வாசல் இருந்துட்டு கிருஷ்ணன் அந்த மின்னொத்தனுடைய ஆளை கூட்டுன்னு போகும்போது பார்க்குறான் இவனும் கருப்பு இருட்டும் கருப்பு. சரி போது தெரியட்டுமே பெருமாள் பார்த்தாள். என்ன பொன்னொத்தவாடை குக்கூடலிட்டு அப்படின்னா ஒரு நல்ல பீதாம்பரத்தை எடுத்துன்னு பெருமாள் போத்தின்றானான். அவளுக்கும் சேர்த்து போத்தி அணைச்சி கூட்டுன்னு போகிற பெருமாள். போகின்ற போது நான் கண்டு நின்றேன். ஏ கிருஷ்ணா நீ போன போது நான் பார்த்தேனே அப்படின்னார். சரி அவளை அவளை கூட்டுனு போயிட்டார், அவளை கூட்டுனு போயிட்டார். போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்தாரான் பெருமாள். இவாத்துக்கு வர யாராத்துக்கு வரேன்னு சொன்னாரோ அவாத்துக்கு வந்தார். போயிட்டு போய் என்ன கிருஷ்ணா வரேன்னு இல்லை இல்லை ரொம்ப காரியம் எனக்கு, பசுமாட்டெல்லாம் காணுமா அதை தேடின்னு இருந்தேன், அதை தேடி வரையோ காட்டு உள்ளே போயிட்டு போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து பட்டையில் அடைச்சிட்டு நீ கூ நீ வரேன்னு சொன்னனே நாழி ஆத்துன்னு பதறி அச்சுன்னு ஓடி வரேன் வங்காத்துக்குன்னு பெருமாள் ஒரு போய் சொல்கிறான். அந்த இடத்துல அவள் சொன்னா அப்போ அந்த சீன் சொல்கிற பாட்டு தான் இந்த பாசம். மின்னொத்தனுடையாளை கொண்டு வீங்கிருள்வாய் அந்த வீதியூட பொன்னத்தவாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்னேன் அப்படின்னா தெரிய கிருஷ்ணா உன் லீலெல்லாம் எனக்கு தெரியாதானே, அன்றைக்கி கூட்டுன்னு போனேன் வத்தலும் தொத்தலமாக ஒரு பொண்ணை கூட்டுன்னு போகிறேன், ராத்திரி வேலை ஒரு பெரிய பீதாம்பரத்தை மேலே போத்தின்னு போகிறேன். இல்லை இல்லை அது நான் இல்லை வேற யாரோண்ணா. தெரியும் கண்ணா நீ இல்லை நீ மட்டும் போயிருந்தா போய் சொல்லாதே கிட்ட நாலு கால் கீழே தெரிஞ்சுதேன்னு சொன்னா இவன் இங்கேருந்து. ஒரு கால் இல்லை ஒத்தர்னா ரெண்டு கால் தான், நாலு கால் தெரியறது அந்த பொண்ணோட நீனும் கூட்டுன்னு போகிற பீதாம்பரதாரி ஒன்று எனக்கு அடையாளம் தெரியாதா. பொன்னொத்த வாடை குக்கூடலிட்டு போகின்ற போது நான் கண்டு நின்றேன். வரேன்னு சொல்லிட்டு வாசல் வழியாக போகிறானே கண்டு நின்றேன்னு சொன்னான் அந்த ஏக்கத்தோட. அப்போ என்ன பண்ணானே சொல்கிறா, கண்ணுற்று அவளை நீ கண்ணாளிட்டு. பெருமாள் அவளை கண்ணுடுறான், என்னை போலே கண்டிராத மற்றொருத்தியும் இப்போ பெருமாள் கண்ணாளிட்டான். அதாவது நான் பார்க்குறேன், நான் பார்க்கறது அவனுக்கு தெரியும், எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகிறதுக்கு பெருமாள் அவள் கண்ணடிச்சு பேசலாம் அவகிட்ட. கையாலே சமிக்கவென்றான் கைவிழிக்கின்றதும் கண்டேறின்றேன் அப்படின்னார். அந்த பொண்ணுகிட்ட அந்த மேலே போறைய போத்தின்னே பெருமாள் கண்ணால் பேசி கையிலே சைகை காட்டினான்
இத்தனை மொத்த சேட்டிருத்தையும் நான் கண்டு நின்னேன், எனக்கு இன்னும் பிபி ஏற்றி விட்டான் இந்த கிருஷ்ணன்னு இப்போ பெருமாட்ட சொல்கிறார். அப்போ சொன்ன, சரி பத்து நாள் மணி வரேன்னு வரலை, 20 நாள் கழித்து நீ வந்திருக்க இங்கே, இப்போ இதுக்கு நீ இங்கே வந்த, அந்த பொண்ணை என்ன பண்ண சுவாமி, அவளை எட்டினால மெய்யனாயிரு, நீ அதுக்கிட்ட ஏன் பாணி இங்கே வந்த, என்னுக்கு அவளை விட்டு இங்கு வந்தாய், இன்னமங்கே நடரம்பினியே, நான் என்ன உன்னை தூது விட்டு அனுப்பினவான்னு சொல்லிட்டு நீ வரேன்னு சொல்லிட்டு போன, நீ வரவே இல்லைப்பா, நீ வரவே இல்லை, வராத்து காரணம் கேட்டால் மாட்ட காணன்னு போய் சொல்லிட்டு இருக்க இங்கே உக்காண்டு. ஆனால் நீ இன்னொரு ஸ்திரீட்டை போடுறத நான் பார்த்து விட்டேன், நான் பார்க்குறேன், உனக்கும் தெரியும் என்னுடைய அந்த ஆர்த்தியை நீ கிளறதுக்கு இன்னும் கண்ணாலையும் கையாலும் சைகை பண்ணி அவளை நீ கூட்டுன்னு போகிற, அதையும் நான் பார்த்தேன் கிருஷ்ணா, இப்போ எதுக்கு நீ என்ன காரியமாக நீ இங்கே வந்த, நீ கிளம்புப்பா, என்ன கவலை விட்டு இங்கு வந்தா, என்னவங்க நடநம்பினியே அப்படின்னு. இது ஒரு ஸ்திரீ நடத்த பெருமாள் பண்ண சேட்டி தான். அடுத்தது சொல்கிறார், மற்பொரு தோளுடை வாசுதேவா வல்வினயன் துயில் கொண்டவாறே இற்ற இரவிடை ஏமத்தன்னை இந்நனமேல் இட்டகன்னு நீ போய், அத்த இரவும் போர் விற்ற நாளும் அறிவயரோடு மணந்து வந்தாய், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய், எம்பெருமான் நீ எழுந்தருடே அப்படின்னு. மற்பொரு தோளுடை வாசுதேவா, மல்யுத்தம் பண்ணக்கூடிய நல்ல பலிஷ்டமான ஸ்கந்தம், ஸ்கந்தம்னா தோல், அதைவுடைய வாசுதேவா, வல்வினையே ஹே கண்ணான்னு சொன்னா, வல்வினையேன் துயில் கொண்டவாறே, நான் கொடிய பாபம் பண்ணிட்டேன், வல்வினையேன் பாபம் பண்ணிடவன் இந்த ராத்திரில தூங்கிட்டு இருக்கேன், நீ என் கூட இருந்த இற்ற இரவிடை ஏமாத்து அப்படின்னா, இந்த அளவுடை இரவு இருக்கு, ராத்திரினா என்ன, நைட் ராத்திரி 10 மறுநாள் காலத்தில் அருணோதயம் வரைக்கும் தான் ராத்திரி, இந்த அளவுடைய ஓர் இரவிலே நித்திரை போனதே, இற்ற இரவிடை ஏமாத்து என்னை அப்படின்னார், இற்ற இரவிடை ஏமாத்தன்னை இந்நனமேல் இட்டகன்னு நீ போய், இந்த இனிய சயன மஞ்சத்திலே படுக்கையிலே என்னை விட்டுட்டு நீ அப்பால போயிட்ட, என்னை விட்டுட்டு அப்பால போய் என்ன பண்ண, அற்ற இரவும் ஓர் விற்ற நாளும், அந்த இரவிலும் அற்ற இரவும் ஓர் விற்ற நாளும் அறிவரையோ அறிவயரோடு மணந்து வந்தாய், என் வயசுள்ள பல ஸ்திரீகளோடும் நீ சந்தோஷமாக இருந்துருக்க, ஆனால் நீ எங்காத்த படுத்திருந்த, என் சயனத்திலே நீ சயனிச்சுருந்த, நீ என்னோட இருக்கேன்னு ஒரு தெம்பிலேயும் மனசு தைரியத்திலேயும் அந்த சந்துட்டியோடு நானும் உன் அருகிலே சயனித்திருந்தேன், இந்த ராத்திரி எனக்கு டிவி கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டியேப்பான்னு கேட்குறார் ஆழ்வாரங்க. அற்ற இரவும் ஓர் விற்ற நாளும் அறிவையரோடு மணைந்து வந்தாய், எற்றுக்கு நீ என் மருங்கில் வந்தாய், எம்பெருமான் நீ எழுந்தருளே. இப்போ நீ எதுக்கு எங்கிட்ட வர, என்ன காரணம், போ அன்னைக்கு பாதியிலே விட்டு நீ ஓடிட்ட, இன்னைக்கு என் அருகில் வந்து எதுக்கு நிற்கிற, என் சுவாமியானவனே எம்பெருமானே நீ எழுந்தருள்க போன மரியாதை நிமித்தமாக கிருஷ்ணனை பார்த்து கூப்பிடுறான், இந்த கிருஷ்ணனை பார்த்து நீ போயிட்டு வான்னு சொல்கிறான். கண்ணன் வந்து நினச்சிட்டு இருக்கான், இவளை எப்படி நீ ஏமாத்திட்டு கிளம்பிடணும்ட்டு, கொஞ்ச நாளி அவள் உறங்கட்டோம்னு காத்துட்டு இருந்தான், அவனுடைய சல்லாபமாக இருக்கிறது மட்டும் சுகம் இல்லை, அவன் கூட இருக்கிறதே ஒரு சுகம், நமக்கு பெருமாள் நம்மளோட தான் இருக்க போகிறான்ட்டு எண்ணத்துலேயே அந்த சுகத்திலே அவள் தூங்கி போயிட்டா, பெருமாள் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லி தூங்கி போயிட்டா. பெருமாள் என்ன பண்ணான்னா, ஏமாத்து இந்த யாமத்தை விட்டு கிளம்பிட்டான் பெருமாள், முதல் யாமம் தான் அங்கே இருந்த, உடனே கிளம்பிட்டார் வேறு இடத்துக்கு, அறிவஜரோடு மணைந்து வந்தாய், அந்த ராத்திரி போச்சு, அது போயிட்டு 2-3 கழிச்சு வந்தாரான், ஏன்ப்பா அன்னைக்கேன் பக்கத்தில் வரது, இப்போ வந்து நிற்கிறே நீ, அந்த ஒரு இன்பம் எனக்கு பாதியிலே கொடுத்த, நான் கண் விழிச்சு பார்த்தா நீ பக்கத்தில் இல்லையே, பார்த்தா 2 கழிச்சு வர, எங்கே போனேன், யாரோட நீ இருந்தேன்னு கேட்குறான் அந்த கோபஸ்திரி. இப்போ என்ன காரியமாக நீ இங்கு எழுந்தருளுகின்றா, ஏ கிருஷ்ணா என்னிடத்த வார்த்தை சொல்லக்கூட உனக்கு என்ன இப்போ யோகித, நீ கிளம்பு நீ எழுந்தருள் அப்படின்னு தன்னுடைய மனசு ஆர்த்தியை பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணுறார் ஆழ்வார் நாயிகா பாவத்தில். இந்த இடத்துல
ஆறு வாசனங்கள் ஆச்சா. ஏழாவது வாசனத்துல பையரவினனை பள்ளியினாய் பண்டையோ மல்லோம் நாம் நீபுகாக்கும் ஐயறிவன் கண்ணினாறு மல்லோம் வைகியம் சேரி வர ஒழினி செய்ய உடையும் திருமுகமும் செங்கனி வாயும் குடலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்டதேயமயம் புள்ளுவம் பேசாதே போகு நம்பி. பண்டையோ மல்லோம்னு ஒரு வார்த்தை போட்டார் ஆழ்வாருங்க. அதாவது கிருஷ்ணா எங்களை நினச்சிக்காத, இப்படி நினச்சிக்காத, நான் முன்ன மாதிரி உன்னை ஏமா உன்னுடைய சேட்டுத்தனத்தை பார்த்து ஏமாந்துடும். பண்டையோ மல்லோம், முதல்ல நீ வருவேன்னு சொன்னால் வரமாட்டேன், வரேன்னு சொன்னால் வருவே, மாற்றி மாற்றி பேசுகிற உன்னுடைய அந்த மாயை நாங்கள் தெரிஞ்சுட்டோம்பா. பண்டையோ மல்லோம் நாம் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னேன்னா, பையரவி நனை பள்ளியினாய் நல்ல விருந்து அடர்ந்த படங்களை உடைய பைனாக பள்ளியிலே பார்க்கடல் யோக நித்திரை செய்யும் ஏ கிருஷ்ணான்னு சொன்னான். அந்த இனி படுக்கையிலே பள்ளி கொண்டவனே நீதான் பரபிரம்மம் என்று நாங்கள் தெரிஞ்சுருக்கோம், ஆனால் நீ பண்ண சேட்டுதங்களாலே நாங்கள் இப்ப ஏமாந்து போமாட்டோம். பண்டையோ மல்லோம் நாம் நீ உகக்கம் மையறிவன் கண்ணினாறு மல்லோம். உன்னால் விரும்பப்படுகிற திருக்கங்களே மையணைந்த ஸ்திரீகள் ஒளி பொருந்திய அந்த கண்களை உடைய பெண்மணிகளாக நாங்கள் இப்போ ஏமாற மாட்டோம். அதனால் நாங்கள் உன்னுடைய மாயை தெரிஞ்சுட்டோம்பா. மையறிவன் கண்ணினாறு மல்லோம் வைகியம் சேரி வர ஒழினி. வைகி இங்கே வந்து தங்கிட்டு எமது இல்லத்துக்கே நீ வருவதை நீ விட்டுவிட்ட, அதையும் எனக்கு புரிஞ்சுட்டோம். நாங்கள் செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் உடலும் கண்டு அப்படின்னா, செய்ய உடை நல்ல அழகிய பட்டாட வஸ்தம் பீதகவாடை பிரானாச்சா இந்த பெருமாள். செய்ய உடையும் திருமுகமும் நல்ல ஒளிப்பொரு முடிச்சோதியாய் உளது முகச்சோதி மலர்ந்ததுவோ தேசுவத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகன்ற ரீதியாக திருமுகம் செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குடலும் கண்டு நல்ல குபைப்பழம் போலே சிவந்த திருப்பவளத்தை உடைய இந்த பெருமாள். அவளுடைய திருக்குடல்களும் அற்புதமான கூந்தல் அமைப்பு இருக்கு. அதை பார்த்து மயங்கி நாங்கள் முன்னாளிலே ஒரு நீ மெய்யன் நினச்சுட்டோம், ஆனால் எனக்கு பொய்யனாக போயிட்ட. அன்று நாங்கள் பட்ட அவஸ்தை போரும், தேகத்தினோட அவஸ்தை, மனசிலே எங்களுக்கு அவஸ்தை நீ வருவேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்ட. அந்த அவஸ்தையே எங்களுக்கு போதுமானது. உன் கபட பேச்சும் அந்த கபடமான நாடகமும் நீ எங்களுக்கு இங்கே வேண்டாம்ப்பா. அதனாலே எங்களிடம் நீ பேச வேண்டாம். நான் குணபூர்ணமானவனே, புள்ளுவம் பேசாதேன்னு சொன்ன கபடமான பேச்சு இங்கே வந்து பேசாத. அதனாலே போகு நம்பின்னு சொன்னான், நீ கிளம்புன்னு சொன்னான். அப்படியே இன்னொரு வார்த்தை சொன்னாவோ, எங்காத்துக்கு தான் நீ வராம போயிட்டா தெரிஞ்சோன்னு நினச்சிக்காத. இந்த ஆய்ச்சேரியிலே எந்தாத்துக்கு நீ போக முடியாது, ஏன்னா எல்லாரும் உன்னுடைய கபட பேச்சு தெரிஞ்சுட்டாப்பா. பண்டையோமல்லோ அப்படின்னு, இந்த பண்டையோ மல்லோம் நாம் நீபக்கம் ஐயறிவன் கண்ணினாறு மல்லோம் வைகியம் சேரி வர ஒழினி. வரதை ஒட்டுடு, வருவதை நீ விட்டுடு, ஒழினின்னு சொன்னார். எப்படி இருக்க பெருமாள் இவன் கேட்டா, பெருமாளுக்கு விசேஷம் சொல்றா இங்க. செய்ய உடையும் திருமுகமும் செங்கனிவாயும் குடலும் கண்டு பொய்யொரு நாள் பட்டதே அமையும் புள்ளுவம் பேசாதே போகு நம்பி. நீட்டு கலவுப்பான்னு சொல்லிட்டா பெருமாள். இவளுக்கும் பெருமாள் மெய்யனா மெய்யன் இல்லாமல் இருக்கான்று இவன் புரிஞ்சதுனாலே இந்த பாசுரம் அவதாரமாச்சு. அடுத்த பாசுரம், என்னை வருக என குறித்திட்டு இளமலர் முல்லையின் பந்தருணிடல் மன்னி அவளை புனரப்புக்கு மற்றன்னை கண்டுடரா நெகிழ்ந்தாய் பொன் இரவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டு நீ போதியேலும் இன்னவன் கையக தீங்கொரு நாள் வருதியேல் எம் சினம் தீருவன் நானே. ஒரு ஸ்திரீ கிட்ட சொன்னார், நீ சாயந்தரம் அந்த பார்க்குக்கு வா அப்படின்னு சொன்ன பெருமாள். சரி வரேன்னு சொன்னான். பெருமாள் டயத்துக்கு வந்துட்டார். இந்த பொண்ணு வர்றது கொஞ்சம் நாழியாக கொடுத்து
அதனால ஆனா பார்த்தா அந்த முல்லை பந்தல் அங்க இருந்து அந்த பார்க்கல முல்லை பந்தல்லே பெருமாளுக்கு ஏற்கனவே வேற பத்தி காத்துட்டு இருக்கா பெருமாள் அங்க வரப்போறான்னு பார்த்த பெருமாள் பார்த்தார் சரி பார்ட்டி நம்பர் ஒன் வரல பார்ட்டி டூ வந்திருக்கு இவளை ஒரு கை பார்ப்போன்ட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் மன்னி அவளை புனரப்புக்குன்னு சொல்லிட்டு அவளோடய சந்தோஷமாக இருப்போம் என்ற வார்த்தை பேசுவோம் அவள்கிட்ட ஏதாவது விஷயங்களை சொல்லுவோம்னு சொல்லிட்டு பெருமாள் அந்த பக்கம் அவளை கூட்டுன்னு போகிறான் பார்த்தா பார்ட்டி நம்பர் ஒன் யார் பெருமாள் வர சொன்னாலோ அந்த ஸ்திரீ வந்துவிட்டான் அங்கேருந்து அன்னி அவளை புனரப்புக்கு மச்சென்னை கண்டுன்னு என்னை பார்த்துட்டான் பெருமாள் அடடா அதுக்குன்னு இவன் வந்துட்டால என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமாளுக்கு உடரா நெகிழ்ந்தாயின்னு போட்டார் நழுவி அப்பா நழுவி போயிட்டான் பெருமாள் அஜிஜோ அவன் வந்துட்டாலே சொல்லிட்டு பயந்து ஓடுறா இல்லையா பார்க்கல எல்லாம் அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணான்னா நழுவி போயிட்டா பெருமாள் அவ புரிஞ்சுட்டா உடனே நழுவி போன போது சாதாரணமாக போயிருந்தாலும் பரவாயில்ல சரி ஏதோ சமாளித்து முடிச்சுடலாம் ஆனால் இவள் பார்த்துட்டாலேன்னு பெருமாள் திருவமண்டலத்தை ஒரு பீதி இருந்திருக்கு அதனால என்ன பண்ணான் பெருமாள் தன் வஸ்திரத்தை கையில் பிடிச்சு ஓடினானான் அதான் சொன்னாருங்க பொன்னிறவாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி தன் பீதாம்பரத்தை கையில் பிடிச்சு ஓடுறான் பெருமாள் ஓ ஏதோ விஷம் பண்ணிருக்கானவன் தெரிஞ்சுட்டாவோ நீ சாதாரணமாக போயிருந்தான் அவனை விட்டுருப்பேன் ஹே கிருஷ்ணா உன்னுடைய பொன்னிறவாடையை கையில் தாங்கி கொண்டு நீ ஓடுறாயே ஓடும்போது நீ எப்படி தான் பொய்யாச்சு என்னமோ எனக்கு பயப்படுற மாதிரியும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷமும் நீ பண்ணாத மாதிரியும் ஓடுறியே கிருஷ்ணா பொய்யாச்சங்காட்டு நீ போதியேலும் அப்படின்னு சொன்னான் நீ போதியேலும் நீ போனாலும் சரி இவ்விடத்துல நீங்க வர தேவையில்லை இன்னமன் கையகா தீங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே இன்னொரு நாள் வா என்னை வர சொல்லிட்ட எனக்கு முன்னாடி யாரோ வந்தாங்க அவளோட நீ சந்தோஷமா இருக்க எத்தனைத்த அதற்குள்ளே நான் அங்க பிரவேசம் பண்ணிட்டேன் என்னை பார்த்து நீ பண்ண தப்பு உனக்கே தப்பும் தெரிஞ்சு ஒரு பொய்யான ஒரு அச்சத்தை காட்டி உன் வஸ்திரத்தை பிடிச்சி நீ ஓடுறையே நீ ஒரு நாள் திரும்பி நீங்க வா நீ வந்தேன்னு வச்சுக்கோ என் சினத்தை நான் தீருவேன் வருதியேல் வந்தாகா என் சினத்தை தீர்த்து கொள்வேன்னு சொன்னான் உன் உதைப்பேன்னு சொல்றான் இன்டேரக்டா இன்னொரு நாள் என் கையில கட்ட ஒன்று வச்சுக்கிறேன்னு சொல்றாட மெட்ராஸ் பாஷையில அந்த மாதிரி அப்போ அவ்வோ வைதிக பாஷையில சொல்லியிருக்கார் ஆழ்வார் இந்த இடத்துல இன்னமன் கையக தீங்கொரு நாள் வருது ஏன் என் சினம் தீருவன் நானே என்னுடைய கோபத்தை நான் தணித்துக் கொள்வேன் அப்படின்னு இங்க காட்டுற இந்த இடத்துல ஒரு ஐதீகம் உண்டு வருதியல் என் சினம் தீர்வன்னான்னு சொன்னாக்கா இதை வந்து அந்த அறையில் சேவையில் அபிநயத்தில் எப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தா உயித்த பிள்ளைன்னு ஒரு அறையர் இருந்தார் அவர் வந்து இந்த இடம் வரும்போது என்ன சொன்னார்னா இந்த இடத்துல என் வருதியல் என் சினம் தீர்வன்னானு பதத்துக்கு எப்படி அபிநயம் பிடிப்பது அப்படின்னா திருவத்திய நோசத்தில் இந்த உயித்த பிள்ளை என் அறையர் என்ன பண்ணார்னா பெருமாளை வந்து இந்த கோபஸ்திரி ஒரு காலால் வதைக்கிற மாதிரி ஒரு சீனை அபிநயத்துக்கு காட்டினாராம் காலால் தள்ளும் போது பாஞ்சு தள்ளுவதாக ஒரு அபிநயம் பிடிச்சார் அப்போது அங்கே சபையிலே எழுதியிருந்த எம்பார் என்ன பண்ணார்ன்னா அங்கனமன்று கான் சுவாமினகா இந்த அபிநயம் இப்படி பிடிக்கக்கூடாது நான் சொல்கிறேன் பாருன்னு சொன்னார் இதுக்கு ஏன் மாற்றி பிடிக்கணும்னா கோபஸ்திரிகளுடைய கோபிகள் வந்து காலால் உதைப்பது தானே அவன் தலையால் பெறுவது அவ காலால கூட உதைச்சாலும் பரவாயில்ல நான் அவாரிடத்திலே தான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு எம்பெருமான் திருவள்ள உகந்து போயிடும் அந்த இடத்துல ஆனால் சீன் என்னென்னா கோபியோட கோபத்தை காட்டதான் பெருமாள் பேரில் அதுக்கு எப்போ அபிநயம் பிடிப்பது அப்படின்னாக்கா கைகளாலே கைகள் என் கையில் சிக்கினாக்கா நான் உன்னை வந்து ஒரு கை பார்ப்பேன்னு சொல்கிற மாதிரி தன் திருக்கையாலே காட்டணும்னு சொல்லிட்டு சாதித்ததாக ஐதீகம் இங்கே சாதிக்கிறா பெரியவா அதனாலே காலால் உதைப்பதாக கருத வேண்டாம் இங்கே கைக்குள்ளே சிக்கினால் நான் வந்து வருதியேல் என் சினம் என் கை உள்ள நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ ஒன்று நான் ஒரு கை பார்த்துடுவேன் ரீதியிலே இங்கே நம்ம இந்த விஷயத்தை மனசில் பிரதிஷ்டை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவா நமக்கு வந்து அற்புதமாக இங்கே காட்டுறான் சரின்னு பார்த்தா எல்லா ஸ்திரீயும் எட்டு பாசுரமாச்சு எட்டு ஸ்திரீகிட்டையும் அந்த மூணாவது பாசுரத்தை அஞ்சு ஸ்திரீகிட்ட பண்ணார் 13 பேர் 14 பேரை பெருமாள் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான் சுவாமி பார்த்தா நம்ம தனித்தனியாக பெருமாளை வா எங்காவது தனித்தனியாக வான்னு சொன்னால் தானே இவன் ஏமாத்துறான் நம்ம ஒன்று பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து பெருமாள் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவோம்
அங்கே நாம் சந்தோஷமா இருப்போம்னு ஒரு பிளான் பண்ணா அதை ஆழ்வாருங்க சாய்க்கிறார். மங்கள நல்வனமாலை மாவிரிலங்க மயில் தடைப்பீலி சூடி பொங்கிட வாடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புனரப்பெய்து கொங்குனரும் குடலார்களோடு குடைந்து குடல் இனிதூதி வந்தாய். எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குடலின் இசை போதராதே அப்படின்னா. சரியே கிருஷ்ணா, எல்லாரும் லேடிஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டா கிருஷ்ணன் நம்ம எதாவது சேர்ந்து ஒரு பொதுவானத்தை கூப்பிடுவோம். அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா அவன் என்ன சந்தோஷமாக இருக்கான் அதை நம்ம செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணி மங்களானல் வனமாலை மாதிரிலங்க நங்க மங்களகரமான மனமுடைய அந்த மாலையை திருமாவளை சாத்துன்னு இருக்க பெருமானே மயில் தழை பீலி சூடி மயில் தழை மயில் கற்றையை தன் சிறசிலே தரித்து கொண்டிருப்பவனே நல்ல பீதாம்பரதா பீதாம்பர வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருப்பவனே பொங்கிழ வாடை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புனரப் பெய்து பூங்கொத்து பெருமாள் காதில் புஷ்பம் வச்சுட்டு இருக்கார் கொங்கு நறும் குடலார்களோடு அப்படின்னார். இப்படியாக நறும் குடலார்களோடு நல்ல வாசன திரவியம் தரவென்ற திருக்குடல்களை உடைய மனமுள்ள குடலாகளோடு நீ குடந்து குடல் இனிதூதி வந்தா நாங்கள் பார்த்துருக்கோம். நீ அவளோடு சேர்ந்துட்டு வெயுங்குடல் ஊதின்னு வந்துட்டு இருக்கப்பா அது ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொன்னா எல்லாரும். நீ என்ன பண்ணுற நாங்கள் தனித்தனியாக கூட்டாதானே எங்களுக்கு நீ வந்து ஒவ்வொருத்திக்கும் எல்லாரும் பெரிய பெருமாள் சொன்னார் நீ ஒருத்தியாக அதாவது என்ன சொல்ல வரார்ன்னா ஆழ்வாருங்க ஒத்தி ஒத்தியாக கூட்டிட்டீங்கனாக்கா நான் ஒத்தி ஒத்தி ஆத்து போகும்போது எல்லாருக்கும் என் பேரில் பொறாமல் ஏற்படுறது அது வேண்டாம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்கணும் ரீதியில் சீ நகர்த்திட்டு வர பெருமாளுங்க எல்லோரிடத்திலும் கிருஷ்ணன் மேல் எல்லோருக்கும் காதல் உண்டு கிருஷ்ணனுக்கும் எல்லோரிடத்திலும் காதல் உண்டு. ஒருத்திக்கு இவன் அனுகூலமான வஸ்துவானால் மற்றொருத்திக்கு அது பிராதிகூலமாக முடியறது. அதனாலேயே நான் எல்லோரையும் விட்டுவிடவே எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு பெருமாள் சுற்றியும் தெரிகிறான். அந்த சீனை கட் பண்ணிட்டு எல்லோருக்கும் அவ மனசிலே சந்துட்டி ஏற்பட எம்பெருமான் பண்ண உபாயமானது குடலோசை. அந்த குடலோசையை வச்சு எல்லாரும் மடக்கிட பெருமாள் நீ எங்களுக்கோசனை வேங்குடல் இனிதூதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குடலின் இசை போதராதே. ஒரு நாளாவது எங்களுக்கோசனை எங்கள் சபையிலே வந்து இத்தனை ஸ்திரீ நீ ஏமாத்திருக்க எங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு குடலின் இசை போது அதுக்கு கூட நாங்கள் ஒரு காசு வரமாட்டோமான்னு சொல்கிறா. குடலின் இசை போதராதே வரமாட்டாதோ அவ்விசை எங்களை நோக்கி வரமாட்டாதோ. நீ ஊதும்போது மாடு கேட்குறது மான்கள் கேட்குறதுப்பா தேவலோகத்து மங்கையர் வந்து கேட்குறா சுவாமி வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுர மன்னன் நந்தகோன் இளவரசு கோபலரு குட்டன் கோவிந்தன் குடல் கொடுதின போது வாழிடம்படியர் வந்து வந்தீண்டி வனமுருகி மலர் கண்கள் வணிப்ப தேன் அளவு செறிகூந்தளவிட சென்னி வேற்ப செவிசேத்து நின்னரே. எம்பெருமானே கிருஷ்ணா நீ குடல் ஊதும் போது எப்படி இருக்குன்னா தேவலோகையர் மங்கையர் வந்து இங்க மயங்கு நிற்கிறா சுவாமி. வாழிடம்படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மனசு உருகி பெட்டா மலர் கண்கள் வணிப்ப ஆனந்த பாஷ்பம் படுகிறா தேரளவு செறிகூந்தளவிட அவா குடல்கள்லாம் அவுந்து போச்சு சென்னி வேர்த்து போச்சு சென்னி வேற்ப செவிசேத்து நின்னரேனா ரெண்ட இன்பமான குடல்சையே கேட்டுருக்கா. எங்கேருந்து கேட்க தேவலோகமங்கை பூலோகத்துக்கு வந்து கேட்குறாப்பா எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுக்க மாட்டியான்னா புவியல் நான் கண்டதோர் அற்புதம் கேளீர் பூடிமேய்க்கம் இளங் கோபலர் கூட்ட தவையுள் நாகத்தனையான் குடலோத அமரலோக தளவும் சென்று சைப்ப அமரலோகத்து வரைக்கும் கேட்கறது உன் வேங்குடோசை அவியுணாமரந்து வானவர் எல்லாம் ஆயறுபாடு நிறைய புகுந்தீண்டி செவியுணாவன் சுவைகன் சுவைதந்திட்டு கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே. அவன் மேலேந்து கீழே இறங்கி வந்துட்டானா இந்த ஓசை அங்கே கேட்டவொன்னே இறங்கி வந்துட்டா. என்ன பண்ண சுவாமி சுவாமி கருங்கண் தோகை மயில் பீழி அணிந்து கட்டினம் கொடுத்த வீரகவாடை அருங்கல உருவிநாயர் பெறுவான் அவனொருவன் குடலூதின போது மரங்கள் நின்ற மதுதாரைகள் பாயம் மலர்கள் ஓம்பும் பலர் கொம்புகள் தாழம் இறங்கும் கூம்பும் பெருமாள் நின்ற நின்ற பக்கம் நோக்கி
அவை செய்யும் குணமே அப்படின்னார். பெருமாள் மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும், பெருமாள் மரத்தங்கள் நின்று கொடர்வதுரான் சுவாமி மரங்கள் நின்று மது கொட்டுறது, புஷ்பத்தில இருந்து இறங்கும் கூம்பும்ன கலைய பெருமாளை நோக்கி அப்படி வளைச்சிட்டு வரதான். இறங்கும் கூம்பும், கும்பும்னா என்ன, பெருமாளை சரணாகதி பண்றது சுவாமி. அந்த வேங்குடல் ஓசைக்கு மரங்களை வந்து பெருமாளுக்கு சரணாகதி பண்றது. இறங்கும் கூம்பம் திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமேன்னா, ஒரு அச்சேதன வஸ்து கூட வேங்குடல் ஓசையை கேட்டு நான் கிட்டன் திருவடியிலே சரணாகதி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு இருக்குன்னா, நம்ம இன்னும் கூட பரநியாசம் பண்ணிக்காம எத்தனையோ பேர் ஊர்ல சுத்தின்னு இருக்கோம் பார்த்துங்கோது. இதெல்லாம் நம்மளுக்கு ஆழ்வாராதிகள் காட்டி கொடுக்கக்கூடிய சரணாகதி மந்திரங்கள். இப்படியாக இருக்கே இந்த வேங்குட தோசை எங்களுக்கே ஒரு நாள் வந்து உன் குடலின் இசை போதராதேன்னு சொல்லிட்டு இங்கே குலசேகர பெருமான் 9வது பாட்டில் காட்டுறார். இந்த 3 பாத்திரமும் பெரியாழ்வார் அனுபவிச்ச விஷயம் நாவலம் பெரிய தீவிலே. அதை ஒரு நிமிஷம் இந்த இடத்துல சொன்னால் ரசமாக இருக்குன்னு அடைய விஜயாபனம் பண்ணேன் சபையிலே. இப்போ உத்தர பாசுரத்துக்கு போலாம். அல்லிமல திருவங்க கேழ்வன் தன்னை நயந்து இளவாச்சிமார்கள் எல்லி பொழுதினில் ஏமத்தூடிய எழுகி உரைத்த உரையதனை கொள்ளிடகர்கிரை கூடல் கோமான் குலசேகரஞ்சின்னிசையில் மேவி சொல்லியின் தமிழ் பாலபத்தும் சொல்ல வல்லார்கில்லை துன்பம் தானே. எப்படியாக அல்லிமல திருமங்க கேழ்வன் தன்னை இந்த பிராட்டிகளான பெருமான நயந்து இந்த இளவாச்சிமார்கள் எல்லாம் எள்ளி பொழுதி எழுகின ஈடுபட்டு அவன் திருவடியிலே ஈடுபட்டு அவன் அழகிலே ஈடுபட்டு சொன்ன வார்த்தையை இந்த கொல்லி நகர்கிரை குடல் கோமான் குலசேகரன் அவனுடைய இசையான இந்த தமிழே தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார், யார் இந்த இசையிலே இந்த கிருஷ்ணாவதாரத்தை ஈடுபட்டு சொல்றாளோ அவளுக்கு என்ன ஏற்படும்னா இல்லை துன்பம்னு சொன்னார். அவளுக்கு துன்பம் இல்லை, இல்லை துன்பம் தானே. அவளுக்கு எப்பயுமே மனசில் ஆனந்தமே சுரக்கும், எம்பெருமான் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிகத்தை இந்த ஆழ்வார் இந்த கோபஸ்திரிகளிடத்தில் எம்பெருமான் எப்படி எப்படி அவளை ஆட்டி வச்சான், ஒரு மாய பண்ணி அவளுக்கும் அவனிடத்திலே இன்னும் பிரீதி அதிகம் 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 வரும்படியாக செய்து கடைசியிலே அவனுடைய வேணுகானத்தை கேட்கும்படியாக செய்தான்னு சொல்லி இந்த ஆழ்வார் இந்த நாயிக்கா பாவ 10 பாசுரத்தை தலைக்கட்டி வைக்கிறார் இந்த இடத்துல. இது முக்கியமான விஷயம். கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்திரீ ஏமாத்திட்டான் அந்த ஸ்திரீ ஏமாத்திட்டான்னு சொல்றது இங்கே வந்து ஒரு காதல் வயப்பட்டு இல்லை உடம்பு சுகத்துக்கோசரம் இல்லை. இந்த லீலா வினோதம் மொத்தமும் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த திருவாய்ப்பாடிகளே பெருமாளுக்கு 11 வயசுக்கு மேலே எம்பெருமான் இதுக்கு எழுதியாச்சு. அது வரைக்கும் தான் இந்த ராசக்கீடெல்லாம் கூட அந்த 11 வயசு வரைக்கும் தான். அதனால் இது காமம் என்ற பார்வை இல்லை, பெருமாளுடைய சேட்டிதம் என்ற அந்த கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தர்யத்தை தான் எல்லாம் அனுபவிச்சாலே தவிர அவனிடத்திலே காமப்பார்வை இல்லை பெருமாள். அப்படி இருந்தாலும் பெருமாளை மாயையாலே நடத்தி வைப்பான். அதனாலே வியாக்கியானங்களை சொல்லும்போது ஒரே காமமாக வரதேன்னு நினைக்க வேண்டாம். ஆஸ்திகள் எல்லாம் ஒரு மாயை தான். இங்கே அந்த பெருமாள் அந்த இத்தனை லீலா சேட்டியங்களும் பண்ணும்போது அவனுக்கு 11 வயசு தான். அதுக்கப்புறம் பெருமாள் அங்கேருந்து எழுதிட்டார். அங்கே இல்லை பெருமாள், அங்கே அந்த கோகுலத்தில் அங்கே இல்லை பெருமாள், வெளியில் எழுதியாச்சு. ஏன்னா வித்யாபியாசத்துக்கு 11 வயசு தான் போகிறார் இவர்கிட்ட சாந்தீபனிக்கிட்ட. அது போன இதில் காலட்சேபத்தில் பார்த்தோம் நம்ம. அந்த மாதிரி இந்த பதிகத்தை மொத்தமும் அந்த கோபஸ்திரீகளுக்கு தான் கொடுத்த இன்பத்தை எம்பெருமான் தான் எப்படி அவளை ஏமாற்றி ஒரு லீலை புரிந்தான் என்பதை ஆழ்வாரம் அற்புதமாக இந்த பதிகத்திலே காட்டி நமக்கு அந்த கிருஷ்ணானுபவத்தை அள்ளி கொடுத்தார். அடுத்த பதிகமானது ரொம்ப இதை விட இன்னும் ஒரு தாயின் நினைவில் இருந்து ஆழ்வார் கிருஷ்ணனை எப்படி அனுபவித்தார். ஒரு தாய் இழந்த இழவை அவள் பெற்றெடுத்த தாயாகிலும் ஒரு குழந்தை தனக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை அவள் அறிந்திலள். அந்த மனது அவளுடைய திருவுள்ள ஆர்த்தி ஆழ்வார் 10 வாசுரமாக பிரவாகமாக போற்றார். அதை நாம் அவருடைய அனுகிரகத்தாலே நாளை அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.